ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் போர்டில் வந்து மீண்டும் ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ டோட்டல் போஸ்ட் வந்து 564. எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சிங்கிற டீட்டெயில் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். முக்கியமான டேட்டே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 7/3/2019 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆன்லைனில் எப்போ அப்ளை பண்ண முடியும்னா மே 1st வீக்கில் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 3rd வீக்கில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்கன்னா ஜூன் லாஸ்ட் வீக்கில் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் தான், 100 மார்க் கொஸ்டின், 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து கொடுக்குறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது பிசி முஸ்லீம் எல்லாத்துக்கும் வந்து 30% மினிமம் மார்க், பாஸ் மார்க் தான் 30 மார்க். பட் இந்த மார்க் இருந்தால் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு கிடையாது, மினிமம் எலிஜிபிள் மார்க் தான். ஸோ மெரிட் லிஸ்ட்டு தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேட்டகிரியில் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்கணுங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 20 இயர்ஸ் to 30 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேட்டகிரி வைஸாக பிரிக்கும்போது 20 இயர்ஸ் to 35 இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து அதுவும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஹையர் எஜுகேஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து ஹைட் மெஷர்மெண்ட், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மேலுக்கு வந்து 163 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஃபீமேல் அல்லது திருநங்கைகள், அதாவது அவங்க எவ்வளோ ஹைட் இருக்கணும்னா 150 சென்டிமீட்டர் வந்து மினிமமாக இருக்கணும். அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து மேல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 79 சென்டிமீட்டரும் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது வந்து 5 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபீமேலுக்கு வந்து 74 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து எஸ்டிக்கு வந்து எஸ்டி கேட்டகிரிக்கு உள்ளவங்க வந்து மேல் கேண்டிடேட்ஸ் இருந்தால் 152 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தால் 145 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அதாவது ஃபிசிக்கல் இந்த எண்டுரன் டெஸ்ட் சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து 7/3/2019 நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் கடைசியை வந்து கூப்பிடும்போது வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 1:3 ரேஷியோவில் தான் வந்து நம்ம அவங்க வந்து எடுக்கிறாங்க. எப்போனா எக்ஸாமில் பாஸ் ஆகி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து எப்போ எண்டூரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் வைக்கும்போது 1:3 ரேஷியோவில் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 180. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் மூலம் தான் அது அப்ளை பண்ண முடியும். இது வந்து எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண முடியும்னா www.forest.tn.gov.in அந்த வெப்சைட்டில் தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஜேபி ஃபார்மெட், ஃபோட்டோ சைட் அண்ட் சிக்னேச்சர் எவ்வளோ சைஸ் இருக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து இதில் இல்லை. ஸோ இதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள், எந்த எரரும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது வேல்யூபிள் வந்து ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணுற வேல்யூபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து கமெண்ட் கேளுங்கள்.